ஹியர் வி கோ. ஐ ஹவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஷேர். ஃபர்ஸ்ட், எப்பவுமே ஒரு ப்ரொனவுன்சியேஷன் அழகாக வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும். அந்த மாதிரி நம்ம நினைக்கும்போது அந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியாக வரத்துக்கு என்ன செய்கிறோம்? ஒரு வார்த்தையை பல முறை சொல்லி பார்க்குறோம். எந்த வாட்டி பேசும்போது அழகாக வருதோ அதை தான் நம்ம வந்து ஹா இதான் ரைட் ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறோம் இல்லையா. பட் ஒரு ப்ராப்பர் ப்ரொனவுன்சியேஷன் வேணும்னா கண்டிப்பாக நமக்கு ஃபோனிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமாக ஃபோனிக்ஸ் கற்றுக்குங்க அப்படின்னு நான் எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லிட்டுருக்கேன். அதே மாதிரி நாங்களாம் ரொம்ப பெரிய பசங்க, எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டோம், இப்போ போய் நாங்கள் எப்படி ஃபோனிக்ஸ் கற்றுக்கிறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான விடை என்ன அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு சில டங் ட்விஸ்டர்ஸ் சொல்லி பார்த்துருப்போம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், பெடி பாட்சம் பாடா அதை பாட பாசம் விடா, ஸோ பெடி பாட்சம் பாடாட்டும் இந்த பாட பேட்டா. ஸோ இது வந்துட்டு ஜாலிக்காக நம்ம விளையாடுவோம் இல்லையா. அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் ப்ராப்பராக வரணும் அப்படின்னா டாங் ட்விஸ்டர்ஸ் டெஃபினெட்டாக ரொம்பவே சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு டாங் ட்விஸ்டர் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோர். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோர். இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக சொல்லலாம், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சா ஷ் இந்த மூணு சவுண்ட்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மூணு சவுண்ட்ஸில் வர வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, sat sh shirt okay